திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை நடைபெறவுள்ள வைகாசி விசாகத் திருவிழாவில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதிலுமிருந்து ஏராளமான பக்தர்கள் பாதயாத்திரையாகவும் காவடி சுமந்தும் கோவிலில் குவிந்து வருகின்றனர் முருகக் கடவுளின் இரண்டாம் படைவீடாக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைகாசி விசாகத் திருவிழா இன்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது முக்கிய நிகழ்ச்சியான விசாகத் திருவிழா நாளை நடைபெறவுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக பக்தர்கள் கலந்து கொள்ளவில்லை இந்நிலையில் இந்த ஆண்டு பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாளை நடைபெறும் விசாக திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்படுவதுடன் ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் பின்னர் இரண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெறுகிறது அதனையடுத்து சிறப்பு பூஜைகள் மற்றும் உச்சிகால பூஜைகளுக்கு பின்னர் சுவாமி தங்கசப்பரத்தில் எழுந்தருளி வசந்த மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இந்த விசாக திருவிழாவில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதிலுமிருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் காவடிகளை சுமந்தபடியும் கோவில் குவிந்து வருகிறார்கள் விசாகத் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் பக்தர்கள் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன